இந்தியாவில் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு நேற்று ஒரே நாளில் 90,928 பேருக்கு தொற்று உறுதி தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை கடைகள் உணவகங்கள் செயல்பட அனுமதி இல்லை சென்னை மெட்ரோ ரயில் சேவையை வண்டலூர் வரை நீட்டிக்க நடவடிக்கை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தகவல் சென்னை பூந்தமல்லி அருகே 7 நாட்களாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் டெங்கு நோய் பரவி வருவதாக பொதுமக்கள் வேதனை பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளில் அகற்றப்படும் மனித கழிவுகளை மழைநீர் வடிகாலில் திறந்துவிடும் அவலம் பலமுறை புகார் அளித்தும் பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நாமக்கல்லில் முட்டை விலை இன்று ஒரே நாளில் 25 காசுகள் குறைக்கப்பட்டு 4 ரூபாய் 80 காசுகளாக நிர்ணயம் கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக முட்டைகள் தேக்கமடைந்ததால் விலை குறைப்பு என தகவல் தரங்கம்பாடி பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான 10,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம் வயலில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் தீவிரம் ராமேஸ்வரத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட மீனவர்களுக்கு மட்டுமே மீன்பிடிக்க அனுமதி சீட்டு மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு தருமபுரி மாவட்டத்தில் மல்லிகைப்பூ விளைச்சல் குறைவால் விலை உயர்வு கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி வேதாரண்யம் கடற்பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் 7வது நாளாக மீன்பிடி தொழில் பாதிப்பு நாள் ஒன்றுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கு சென்ற மீனவர்கள் குறைந்த அளவே மீன் கிடைத்ததால் ஏமாற்றம் பொங்கல் பண்டிகை நெருங்குவதை ஒட்டி உத்தரமேரூர் பகுதியில் கரும்பு வெட்டும் பணி தீவிரம் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு அரசே கொள்முதல் செய்ய கோரிக்கை